மோடிக்கு தற்சார்புன்றதை யார் சொல்லி கொடுத்துருக்கா? கொரோனா தான் சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னா எந்த நாட்டுக்கும் யாரும் வராதா அப்படின்ட்டாங்க. இப்போ தான் ரூமில் உட்காந்து யோசிச்சிருக்கிறாரு. அதனால் தற்சார்பை பற்றி அவர் பேசுகிறாரு. மொத்தத்தில் எல்லாத்தையும் குவிக்கிறதுக்கு பேர் தற்சார்பு கிடையாது, அதுக்கு பேர் ஏகாதிபத்தியம். கொள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் என்ன செஞ்சானோ அதை செய்கிறதுக்கு பேர் தான் இந்த ஒரே நாடு ஒரே மொழி எல்லாமே. மோடியினுடைய தற்சார்பு ஏமாற்றுத்தனமானது, பாசாங்குத்தனமானது, மோசடியானது. அப்போ தற்சார்பு என்பது கிராமத்திற்கு செல்வது, தற்சார்பு என்பது மக்களிடம் செல்வது, முதலாளிகளை தேடி ஊர் ஊராக சுற்றி விருந்து சாப்பிட்றதில்ல. தற்சார்பு என்பது அதிகாரங்களை பரவலாக்குதல், தற்சார்பு என்பது செல்வத்தை பரவலாக்குதல், தற்சார்பு என்பது சமூக நீதியை பரவலாக்குதல். அதுதான் ரொம்ப முக்கியம். தற்சார்புனா இங்கே இருக்கக்கூடிய அந்த உன்னை சுற்றி இருந்த கொள்ளக்காரங்க இருக்கிறாங்க இல்லை, பாஜகவின் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, மல்லையா, இந்த சோக்சி, அப்புறம் நீரவ் மோடி, இந்த மாதிரி கும்பலுக்கு இப்போ கடனை ரத்து செய்கிறத நிறுத்தணும். எதுக்கு எடுத்தாலும் 55-56 மார்புன்னு சொல்லிட்டு முட்டாத்தனமாக கையை நீட்டி பேசுகிறத தவிர என்ன இருக்குது? தற்சார்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய வேணாமா? தற்சார்புன்னு சொன்னால் நீ மேக் இன் இந்தியாவை தூக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏன் இப்படி அதிகார பித்து அதிகார இது ஒரு அதிகார பைத்தியக்காரத்தனம் இல்லையா? ஏன் இந்த அதிகார பைத்தியக்காரத்தனம் உங்களுக்கு? அப்போ மாநிலங்களுக்கு உரிய அதிகாரத்தை கொடுங்க. இன்னைக்கு கொரோனா காலத்தில் எடப்பாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் மோடிக்கிட்ட. அந்த ஆளு முதுகெலும்பு இல்லாமல் போராட தயார் இல்லாமல் 7 கோடி பேர் இருக்கான், அவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கிறோம், காசு கொடுப்பியா மாட்டையா, மத்திய அரசெல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியே கிளம்பி நம்ம மாநிலத்தை நம்ம ஆள முடியாதா? அப்போ நம்ம மாநிலத்தை நம்ம ஆள முடியும்னா எப்படி நம்மளால் இதுக்கெல்லாம் அமைதியாக இருக்க முடியாது? மோடி செய்யக்கூடிய இந்த அட்டகாசங்களுக்கெல்லாம் எப்படி? காவிரி மேலாண்மை வாரியத்தை பிடிங்காச்சு, மெடிக்கல் காலேஜிலேருந்து இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீட் தேர்வான். இந்த கொரோனா காலத்தில் தான் முழுக்க ஒரு அரசியல் எமர்ஜென்சியை மோடி செயல்படுத்திக்கிட்டு வர்றார். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் இப்போ கொரோனா பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இந்தியா முழுக்க அதிகமாகி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருந்தால் கூட இந்த கொரோனாவோட தாக்கத்தின் விளைவாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு வாரத்துக்கு முன்பாக வெளியிட்டார். அது என்னென்னா, இனி வந்து நாம் தற்சார்புக்குத்தான் திரும்பியாக வேண்டும், தற்சார்புக்கு தான் இனி வாழ சிறந்தது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. இதை ஒரு சமூக செயல்பாடாக எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ மோடி அவருடைய காதலியவே கைவிட்டுட்டார்ன்றது தான் ஸ்டேட்மெண்ட்டு. நான் வந்துட்டு அவருடைய மனைவியை சொல்லலை, காதலின்னு எதை சொல்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர் ஒரு அறிவிப்பு வச்சுருந்தார், மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. மேக் இன் இந்தியான்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு கம்பெனியெலாம் வந்து இங்கே உற்பத்தி செய்யுங்கன்னு அர்த்தம். நாங்கள் உற்பத்தி செஞ்சு நம்ம உற்பத்தி செஞ்சு வெளிநாடுகளுக்கு அனுப்புவோம் அல்லது நம்முடைய தேவையை தீர்ப்போம் அப்படின்றது அல்ல. அப்போ அந்த மேக் இன் இந்தியாவுக்கு என்ன ஆச்சு, அதை எங்கே கழட்டி விட்டார், எங்கே விட்டார் அப்படின்றது தான் இப்போ முதல் கேள்வியாக இருக்குது. தற்சார்பு அப்படின்றத சொல்வதற்கு மோடிக்கு என்ன தகுதி இருக்குது? ரெண்டு வகையான விஷயத்தில் சொல்கிறேன். ஒன்று வெளிநாட்டு கொள்கை, இன்னொன்று உள்நாட்டு கொள்கை. முழுக்க இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையை அதானி, அம்பானி உள்ளிட்ட இந்த பனியா பிராமின் முதலாளிகள் அந்த லாபிக்கு முழுக்க இந்திய நாட்டையே அள்ளி கொடுக்கறது, அவங்க உலகத்தில் எங்கெங்கெல்லாம் போய் முதலீடு போடுறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற மத்திய வங்கிகளிலிருந்து எல்லா பணத்தையும் திரட்டி அவங்களுக்கு லோனாக கொடுக்கறது, அந்த லோனை அவங்க கட்டலை அப்படின்னா அதற்கு வந்துட்டு தள்ளுபடி கொடுக்கறது. அப்போ தற்சார்பை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு என்ன யோக்கியதை இருக்குது? ஃபஸ்ட்டு இது வெளிநாட்டு கொள்கை சார்ந்த. இப்போ உள்நாட்டு கொள்கைக்கு வருவோம். தற்சார்புனா என்ன? அறிஞர் அண்ணா அழகாக சொன்னார், தற்சார்பு ஜனநாயகம் என்பது என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக கடைக்கோடியான மனிதன் அவனுடைய அரசியல் பொருளாதார சமூக உரிமைகளில் அவன் வந்துட்டு பங்கை உணர்ந்ததாக உணரணும். அவன் அனுபவிக்கணும். அவனுடைய அதிகாரம் போய் சேர்ந்துருக்கும், அவனுடைய பொருளாதாரம் போய் சேர்ந்துருக்கணும், அவனுக்கான சுயமரியாதையும் உரிமைகளும் போய் சேர்ந்துருக்கணும்.
மோடியினுடைய ஆட்சியில் இங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு என்ன நடக்குது? இன்னொரு விஷயம், இந்த நாட்டில் மக்களை அடைவதற்கு பிரதமருக்கு உரிய வழி என்ன? மாநில அரசாங்கங்கள் இல்லையா? மாநில அரசாங்கங்கள் மூலமாக தான் இந்த பிரதமர் இந்த நாட்டினுடைய மக்களை எல்லாரையும் சென்றடையணும். அந்த மாநில அரசாங்கங்களுக்கு இவர் என்ன செஞ்சுருக்கிறார் அவருடைய ஆட்சி காலத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க மாநில அதிகாரங்களை பூரா பிடுங்கியிருக்கிறார். இவர் கடைக்கோடி மனுஷன் இல்லை. ஒரு மாநிலத்தில் 7 கோடி பேர் இருப்பான், 8 கோடி இருப்பான். அந்த 7 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல் மனிதன், முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அல்லது அந்த சட்டசபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பிடுங்கினது தான் மோடி செஞ்ச வேலை. ஜிஎஸ்டி கொண்டு வந்தார், மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய வரி உரிமை போச்சு. இப்போ அந்த வரி என்ன, இவரே மாநில வரியும் மத்திய வரியும் சேர்த்து வசூல் பண்ணிக்கிடுவாராம். அந்த வரியை இந்த ஒன்றிய அரசுக்கிட்ட மாநிலங்கள் கேட்டு பெறணுமா? கொரோனா காலத்தில் கூட கொடுக்காதவன் எப்போ கொடுக்க போகிறான்? கொரோனா காலத்தில் கூட போன குவார்ட்டர் மட்டும் 7600 கோடி ரூபா வரணும் தமிழ்நாட்டுக்கு, அந்த பணத்தையே கொடுக்கல. ஒட்டு மொத்தமாக எல்லா பாக்கியமாக சேர்த்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் 40,000 கோடி ரூபா நிற்கிது, அதை வந்துட்டு எந்த விதத்திலையும் கொடுக்கல. வெறும் 1559 கோடி ரூபாயை கொடுத்துட்டு நாங்கள் செஞ்சோன்னு இங்கே இருக்கக்கூடிய இந்த காவிகள் காவடி தூக்குறாங்க. அப்போ மாநில அரசினுடைய அதிகாரத்தை, வரி உரிமை அதிகாரத்தை பறிக்கிறது இந்த வேலை. இந்த கொரோனா காலத்தில் தான் முழுக்க ஒரு அரசியல் எமர்ஜென்சியை மோடி செயல்படுத்திக்கிட்டு வர்றார். இந்த கொரோனா காலத்தில் தான் அனைத்து கல்வியில் கை வைக்கிறார். அனைத்து இந்த கலைக்கல்லூரிகளுக்கு கூட சாட்டுன்னு ஒரு நுழைவு தருவான். இது ஒரு தாக்குதல். தமிழ்நாட்டிற்கு உரிமைப்பட்ட மாநில அரசுகளினுடைய உரிமையில் இருந்த, தன்னாட்சி அதிகாரம் பெற்றிருந்த இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை மொத்தத்தில் கலைச்சிட்டு மத்திய வாட்டர் போர்டுக்கு அதை மாற்றிருக்கிறார். அப்போ என்ன, இந்த மக்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்குறது, உரிமையை பரவலாக்குறது எப்படி இது நடக்கும்? இதை தான் போராடி இவ்வளோ வருஷம் கழித்து, 70 வருஷம் கழித்து பெற்றிருக்கிறோம். அதை பருங்கியாச்சு. மின்சார மசோதான்னு இப்போ ஒன்று கொண்டு வந்து மாநிலங்களினுடைய மின்சார வாரியத்தினுடைய அதிகாரத்து மேலே கை வைக்கிறது. அப்போ இலவச மின்சாரத்தை அன்னைக்கு குடிசை வீடுகளுக்கும் விவசாயத்திற்கும் கொடுக்கக்கூடிய இந்த இலவச மின்சாரத்தை காலி பண்ணுறது தான் அதனுடைய நோக்கம். கொரோனா கருவிகளை மாநில அரசுகள் நேரடியாக கொள்முதல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இல்லையா? அது மட்டும் இல்லை, இடையில ஒரு ஜனாதிபதிகள் கவர்னர்களை கூப்பிட்டு வச்சு நேரடியாக ஒரு மீட்டிங் வச்சார் மோடி. அதில் முடிவு பண்ணாங்க, அதை நடைமுறை பண்ணால் நாட்டில் கொந்தளிப்புன்னு வரும்னு சொல்லி பயந்து அதை நிறுத்தினாங்களா என்னன்னு தெரில. ஜனாதிபதி தலைமையில் கவர்னர்களை கூட்டி கவர்னர்கள் நேரடியாக கொரோனா நிவாரண பணிகளை ஈடுபடுறதுன்ட்டு அந்த மீட்டிங் பற்றி அறிக்கை வந்துச்சு. அதுக்கு பிறகு அது செயல்படலை. அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் மாநில அரசுகள் என்பதையே மொத்தமாக ஒழிச்சிடுறது. ஒழிச்சாதான் என்ன கொண்டு வர முடியும்? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே டாய்லெட்னு உருவாக்குவாங்களா என்னன்னு தெரில. அப்போ இப்படி எல்லாத்தையும் ஒரே ஒரேன்னு பேசக்கூடிய ஒருத்தருக்கு தற்சார்பை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒரே நாடுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தற்சார்பு கிடையாது. ஒரே அரசாங்கம்னு சொன்னால் அதுக்கு பேர் தற்சார்பு கிடையாது. அதுக்கு மோடிக்கு ராஜீவ்காந்தி எவ்வளவோ பரவாயில்ல. ராஜீவ்காந்தி அவருடைய ஆட்சி, எனக்கு காங்கிரஸ் மீது இதே கார்பரேட் லாபி செய்யக்கூடிய, கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ் கட்சியும். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில் தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அவங்க கொண்டு வந்தான். எல்லா மக்களும் யாரை வேணால் அரசு துறையில் கேள்வி கேட்கணான்னு. மோடி என்ன பண்ணாருன்னா, அதில் இருக்கக்கூடிய பல உரிமைகளை காலி பண்ணுற வேலையை பாஜக செஞ்சிச்சு. அதே மாதிரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வந்தார். அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தில் பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரப்படுத்துதல் அப்படின்ற அடிப்படையில் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் அதிகாரங்கள் வழங்கினாங்க. அதுக்கு பேர் தான் அதிகார பரவலாக்கல், தற்சார்பை நோக்கி போகிறது அப்படின்றது. நீ பஞ்சாயத்துக்கு போகிறதெல்லாம் இல்லை, மாநில அரசுகளுக்கே அதிகாரத்தை பூரா பறிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னா என்ன, தற்சார்பை பற்றி பேசுவதற்கு என்ன கருத்து இருக்கோ, என்ன சிந்தனை இருக்கோ உங்கள்கிட்ட? அது காஷ்மீரினுடைய தன்னாட்சி அதிகாரத்தை பறித்தார். அது மட்டும் இல்லை, வடகிழக்கில் இருக்கிற சில மாநிலங்களுக்கு
இன்னும் ஒரு ஒரு பகுதி அளவிலான தன்னாட்சி அதிகாரம் இருக்குது, அது அரசியல் சட்டமே இடம் அளிக்குது, அதெல்லாம் இருக்குது. இப்போ அங்கெல்லாம் கூட என்ன செய்ய காத்திருக்கிறாங்கன்னு தெரில. நம்ம முதல்ல நம்முடைய மக்கள் முதல்ல ஒரு சிந்தனைக்கு வரணும், திருந்தணும். முதல்ல நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை வேணும். நம்ம ஊரை நம்ம ஆள மாட்டோமா? நம்ம மாவட்டத்தை நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் நிர்வாகம் பண்ண மாட்டோமா? நம்ம மாநிலத்தினுடைய நல்லது கெட்டதை நமக்கு பார்க்க தெரியாதா? தன்னாட்சின்னு சொன்னாலோ, மாநிலத்துக்கு அதிகாரம் வேணும்னு சொன்னாலோ, இவங்க ஏதோ வந்துட்டு நம்ம முழுக்க இந்திய ஒற்றுமைக்கு எதிராக பேசுகிறதாகவே நம்ம மக்கள் முதல்ல சிந்திக்கிறத விடணும். எவ்வளவோ அறிவு வந்துருச்சு, எவ்வளவோ சிந்தனைகள் மேலோங்கிருச்சு, எவ்வளவோ நவீனங்கள் வந்துருச்சு. நாம் தமிழர்கள் மட்டும் இல்லைங்க, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களுமே அடுத்த ஸ்டேட் மக்களெல்லாம் வெறுக்கலைங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு பேசாமல் சூசுவான்னு இருக்குன்னு தான் விரும்புகிறாங்க. அதனால் யாரும் எந்த மக்கள் மேலேயும் விரோதமாகவும் கோபமாகவும் இருக்கணும்லாம் இல்லை. எப்போயாவது தண்ணி பிரச்சனை வந்தால் சண்டை வருது, எல்லா பிரச்சனை வந்தால் சண்டை வருது, அது எங்கே வேணாலும் வரும். நமக்கு முதல்ல வர வேண்டிய சிந்தனை என்ன அப்படின்னா, நம்ம மாநிலத்தை நம்ம ஆள முடியாதா? அப்போ நம்ம மாநிலத்தை நம்ம ஆள முடியும்னா எப்படி நம்மளால் இதுக்கெல்லாம் அமைதியாக இருக்க முடியாது? மோடி செய்யக்கூடிய இந்த அட்டகாசங்களுக்கெல்லாம் எப்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை பிடுங்கியாச்சு, மெடிக்கல் காலேஜிலேருந்து என்ஜினியரிங் காலேஜிலேருந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீட் தேர்வான். நீட் தேர்வு எந்த பிள்ளைய போய் படிக்குங்க, எந்த பிள்ளைய போய் எழுதுங்க? கிராமத்தில் இருக்கக்கூடிய டிகிரி படித்து கிராமத்தில் படித்து வரக்கூடிய இளைஞர்களும் பிள்ளைகளும் எங்கே போய் நீட் படிப்பான்? இன்றைக்கி கொரோனா காலத்தில் ஒரு செய்தி வருது, ராஜஸ்தானில் போய் ஒரு 100 பசங்க நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளோ காசு இருந்தால் அங்கே போயிருப்பான்? வசதி இருக்குது, போயிருக்கிறான், படிச்சிருக்கிறான். ராஜஸ்தானுக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்பி வச்சு படிக்க வைக்க முடியுமா? அப்போ எதை கட்டினா, எதை தலையில் சுமத்தினாலும் அதை குருட்டுத்தனமாக ஆதரிக்கிறத முதல்ல விடணும். கியூபா அரசாங்கம் தெருவில் வாழக்கூடிய மக்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குது. 100 பேர்கிட்ட அவன் கையெழுத்து வாங்கி கொடுத்தான்னா இவன் மருத்துவம் படிக்கலான்னு அந்த அரசாங்கம் அங்கீகரிக்குது. வெக்கக்கேடா இல்லை இங்கே இருக்கக்கூடிய நிலைமையை நினச்சா. அப்போ இங்கே முதல்ல நம்முடைய அதிகாரங்கள் பூரா இத்தனை அதிகாரம் பறிக்கப்படுது. 7 கோடி பேருக்கு உண்ட தமிழர்கள் இருக்கிறோம். 7 கோடி பேர் வேலை இல்லாமல் வெட்டித்தனமாக ஓட்டை போட்டு ஒரு சட்டசபையை தேர்ந்தெடுக்கிறான். இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சட்டசபைக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன அதிகாரங்களை கூட அவன் மொத்தமாக பறிச்சிடுறான். இன்றைக்கி கொரோனா காலத்தில் எடப்பாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் மோடிக்கிட்ட. அந்த ஆள் முதுகெலும்பு இல்லாமல் போராட தயார் இல்லாமல் 7 கோடி பேர் இருக்கான், இவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கிறோம், காசு கொடுப்பியா மாட்டையா, மத்திய அரசெல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியே கிளம்பு அப்படின்னு தைரியமாக குரல் எழுப்பி போராட தயார் இல்லாமல் ஒரு அடிமைத்தனமாக இருக்கிறதுனால 5 பைசா அவங்க தரமாட்டேங்கிறாங்க. இவர் கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கார். இப்படி கடிதம் எழுதி நம்மளை காப்பாற்ற போகிறாங்களா அவங்க? தற்சார்பு மாநிலங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்கெல்லாம் கேட்குறோம்? எல்லா மாநிலத்துக்கு தான் கேட்குறோம். நான் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்துட்டு சங்கிகளை நோக்கி பேச விரும்புகிறேன். அதாவது நீட் தேர்வு வைக்கட்டும், அவன் சாட் தேர்வு வைக்கட்டும், 100 தேர்வு வைக்கட்டும், இதில் எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு கேரளா மாதிரி ஏற்கனவே கல்வியில் முன்னேறிய மாநிலத்து மாணவர்கள் இங்கே நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அடித்து முன்னால் வருவான். இதில் பெரும்பாலும் பாதிக்கப்பட போகிறது, ஊழல் செய்யலைனா இப்படிப்பட்ட பொது தேர்வில் பாதிக்கப்படுறது பூரா வட இந்திய மாணவர்கள். எங்கெல்லாம் பாஜக ஆட்சி செய்யுதோ அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் இந்தியாவிலே கல்வியில் பின்தங்கி கிடக்கு. ஒரு இதில் மோடியினுடைய சந்தர்ப்பவாத நடவடிக்கையை நான் சொல்ல விரும்புகிறேன். மோடி குஜராத்தினுடைய மாநில முதல்வராக இருக்கும்போது ஜிஎஸ்டியை எதிர்த்தார். இன்றைக்கி எதை எதை செஞ்சாரோ எல்லாத்தையும் எதிர்த்தார். ஆனால் பிரதமராக வந்துட்டு இதை செய்கிறார். அதே மாதிரி குஜராத்தில் இருக்கும்போது, மோடி குஜராத்தில் முதல்வராக இருக்கும்போது குஜராத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் குஜராத்தி மொழியில் பேசணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார், அதை ப்ராக்டிஸ் கொண்டு வந்தார். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழில் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடணும் அப்படின்ற விஷயங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கலை. அப்போ இப்படி சந்தர்ப்பவாத அம்பானி அதானி அவங்களோடு சேர்ந்து மோடி விருந்து சாப்பிட்டுக்கிட்டு நாட்டினுடைய வளங்களை பூரா அவங்க கையில் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உலகம் பூரா போய் சொத்து வாங்கி கொடுக்குற இந்த வேலையை நிறுத்திட்டு தற்சார்புன்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய கடைக்கோடி மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ அவன் 3 வேளை சாப்பிட்றானா? அவனுக்கு அடிப்படையான தாய்மொழி கல்வி போய் சேருதா?
அவனுக்கு போதிய சுகாதாரம் இருக்கா, போதிய உணவு இருக்கா, கட்டுமான வசதிகள் இருக்கா, போக்குவரத்து இருக்கா, இதை ஏற்பாடு செய்வது தான் முதல்ல தற்சார்பு அப்படின்றது. இடம்பெயர்ந்து வாழக்கூடிய இன்றைக்கி தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னா கொரோனா காலத்தில் ரொம்ப ப்ரூவாயிருக்கு. இவ்வளவு மக்கள் வந்துட்டு அவன் வாழ்கிற பூமியை விட்டு இடம்பெயராமல் அவனுக்கு சொந்த மண்ணில் வேலை வாய்ப்பும் வாழ்க்கையும் கிடச்சிருக்கா அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு பேர் தற்சார்பு. அதே மாதிரி கிராமத்து வரைக்கும் அந்த கிராமத்தை நிர்வகிப்பதற்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகாரம் இருக்கா, தன்னாட்சி அதிகாரம் இருக்கா. தன்னாட்சினா நான் வா வாய் சுற்றுமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது விழுப்புரத்தில், தாராபுரத்தில், தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் ஒரு பிரதமர் வந்து வேலை செய்ய முடியாதுங்க. அவன் பிரச்சனை என்னென்னு அவருக்கு தெரியாதுங்க. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு தெரியும், லோக்கல் கவுன்சிலுக்கு தெரியும், பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியும். அப்போ நீங்கள் எல்லா அதிகாரத்தையும், தண்ணி அதிகாரத்தை எடுத்துக்கிருவீங்க, விவசாய அதிகாரத்தை எடுத்துக்கிருவீங்க, கல்வி அதிகாரத்தை எடுத்துக்கிருவீங்க, மருத்துவ அதிகாரத்தை எடுத்துக்கிருவீங்க, எல்லா அதிகாரத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டா கொரோனா காலத்தில் எங்களை சாக விடுவீங்க. அதுதான் நடக்கும். நீங்கள் எதுக்கு தெரு தெருவாக வந்து எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கிட்டு போகிறீங்க? இந்தியா முழுக்க 30 மாநிலங்கள் ஆகிப்போச்சு. 30 மாநிலங்களினுடைய அதிகாரத்தை நீங்கள் ஏன் பிடுங்கி வச்சுக்கிறீங்க? அதாவது நாய் வாயில் கிடச்ச தேங்காய்னு சொல்லுவாங்க. நாயால் ஒரு தேங்காவை, முழு தேங்காவை உடச்சி சாப்பிட முடியாது, ஆனால் வாயில் வச்சு உருட்டுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுமா? அந்த மாதிரி ஒரு, ஏன் இப்படி அதிகார பித்து, அதிகார, இது ஒரு அதிகார பைத்தியக்காரத்தனம் இல்லையா? ஏன் இந்த அதிகார பைத்தியக்காரத்தனம் உங்களுக்கு? அப்போ மாநிலங்களுக்கு உரிய அதிகாரத்தை கொடுங்க. விவசாயத்தை அவங்க பார்த்துக்குருவாங்க, சுகாதாரத்தை நாங்கள் பார்த்துக்குருவோம், எங்களுடைய கல்வி எங்களுக்கு பார்த்துக்கிற தெரியும், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய கலாச்சார விளையாட்டு, ஜல்லிக்கட்டு மாதிரி எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுக்கு என்ன தேவை தேவை இல்லை எல்லாத்தையும் வளர்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அறிவு இல்லாமல் யாரும் கோமியம் குடிச்சிக்கிட்டு இல்லை. இங்கே சுயபுத்தி வேணும், அறிவு வேணும், கொஞ்சமாச்சும் ஒரு சொரணை வேணும், அல்லது அறிவு வேணும். அறிவு வேணும் ரெண்டு சொல்லுவாங்க. ஒன்று சொல் புத்தி வேணும், இல்லை சுயபுத்தியாச்சும் வேணும். சுயபுத்தி இல்லையா, சொல் புத்தியாவது கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு பக்குவமாச்சும் வேணும். அதுவும் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் 55-56 மார்புன்னு சொல்லிட்டு முட்டாத்தனமாக கையை நீத்தி பேசுகிறத தவிர என்ன இருக்குது? தற்சார்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய வேணாமா? தற்சார்புன்னு சொன்னால் நீ மேக் இன் இந்தியாவை தூக்கணும். காந்தி தற்சார்புன்னு சொன்னார். அதற்கு அவர் கொடுத்த விளக்கம் என்ன? அதுக்கு பேர் கிராமராஜ்யம்னு சொன்னார். ராமராஜ்யம்னு சொன்னார். ராமராஜ்யம் என்பது கிராமராஜ்யம்தான் சொன்னார். காந்திகிட்ட எதாவது படித்து அணியை, காந்திகிட்ட படித்தாலாவது கிராமராஜ்யம் பற்றி, கிராமத்தை தெரியும். நீ முதல்ல ஊர் சுற்றுறத, வெளிநாடு சுற்றுறத கொரோனாவில் தான் நிறுத்தியிருக்கிற. இதை அப்போ தற்சார்பை பற்றி பேசுகிறதுக்கான என்ன தகுதி இருக்குது? தற்சார்புனா இந்த பார்ப்பனிய பணியாக மார்வாடிகளுக்கும் முதலாளிகளுக்கும் வேலை செய்கிறத நீ நிறுத்தணும். அதான் நீ அம்பானி சகவாசத்தை கைவிடணும். தற்சார்புனா உலகம் சுற்றுறத இந்த கொரோனாவில் நிறுத்தின மாதிரி, கொரோனாவில் தானே தற்சார்பு புத்தி வந்திருக்கு. இந்த கொரோனாவில் ஊர் சுற்றாமல் உள்ளூரில் அடங்கி இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இந்த ஊர் சுற்றுறதை கைவிட்டு கிராமங்களை போய் பார்க்கணும். தற்சார்புனா இங்கே இருக்கக்கூடிய இந்த உன்னை சுற்றி இருந்த கொள்ளக்காரங்க இருக்கிறாங்க, இல்லை பாஜகவின் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, மல்லையா, இந்த சோக்சி, அப்புறம் நீரவ் மோடி, இந்த மாதிரி கும்பலுக்கு இப்போ கடனை ரத்து செய்கிறத நிறுத்தணும். அதே மாதிரி மாநிலங்களுக்கு அதிகாரங்களை வழங்கணும். எல்லா அதிகாரங்களையும் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். பாதுகாப்பு, வெளியுறவு, நிதி அடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு 3 அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்திட்டையும் மாநில அதிகாரத்தில் கொடுத்தா தான் கொஞ்சமாச்சும் மாநிலங்கள் வந்துட்டு உருப்படும், மக்கள் வந்துட்டு இங்கே வளர்ச்சி அடைவாங்க, அவங்களுக்கான வளங்கள் போய் சேரும். அப்போ தற்சார்பு என்பது கிராமத்திற்கு செல்வது, தற்சார்பு என்பது மக்களிடம் செல்வது, முதலாளிகளை தேடி ஊர் ஊராக சுற்றி விருந்து சாப்பிட்றது இல்லை. தற்சார்பு என்பது அதிகாரங்களை பரவலாக்குதல். தற்சார்பு என்பது செல்வத்தை பரவலாக்குதல். தற்சார்பு என்பது சமூக நீதியை பரவலாக்குதல். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன எக்ஸாம், நான் நாடு முழுக்க ஒரே எக்ஸாம் நடத்துவேன், அதுவெல்லாம் தற்சார்பு. இந்த தற்சார்பு என்ன அப்படின்னா, ஒரு பழங்குடி மலை கிராமம் இருக்கா, அவனுக்கு தேர்வில் 90% தள்ளுபடி பண்ணணும் கட்டுப்பாடுகளை. அதுக்கு பேர் தான் அவனுக்கு தற்சார்பு அளிக்கிறது, முன்னுரிமை அளிக்கிறது. இதுக்கு பேர் தான் சமூக நீதி. அப்போ தற்சார்பை பற்றி பேசுனா சமூக நீதி கொள்கையில் சிறந்து விளங்கணும். தமிழ்நாடு 69% கொடுக்குதுன்னா வடக்கே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு 90%
இடஒதுக்கீடு சமூக நீதினு கடைபிடிச்சாதான் அந்த உங்கள் மாநிலங்கள்லாம் உருப்பிட போகுது. அறிஞர் அண்ணா சொன்னார் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லிட்டு. மாநிலத்தில் சுயாட்சின்ற அந்த கோரிக்கைக்கு இன்றைக்கி இருக்கிற திமுக தலைவர்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரில. அதை அவங்களே அதை எடுத்து பார்க்குற மாதிரியும் தெரில. அதை கொண்டு போய் ஏதோ புதைப்படிவத்தில் வச்சுட்ட மாதிரி இருக்குது. அதிமுக குரூப்புக்கு இந்த கோரிக்கையே அண்ணா பேசினதான்னு தெரியாது. அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதனால் நாம் தான் மக்கள் தான் நமக்கானதான் நம்ம செஞ்சுக்கிறணும். நாம் விழிப்படைஞ்சு நம்முடைய தன்னாட்சி கோரிக்கையை முன்னிறுத்தி தன்னாட்சியின் மூலமாக தான் நாம் நம்முடைய தற்சார்பை அடைய முடியும் அப்படின்ற தெளிவோடு இதை பார்க்கணும். மோடியினுடைய தற்சார்பு ஏமாற்றுத்தனமானது, பாசாங்குத்தனமானது, மோசடியானது. நம்ம மக்கள் ஒரு தெளிவு அடையணும். மோடி தற்சார்புன்னு பேசுறது எவ்வளவு தூரம் மோசடின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பொருளாதாரம், ஒரே கொள்கை, ஒரே டாய்லெட்ன்ற வரைக்கும் ஒரே ஒரேன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா, நமக்கு எல்லா அதிகாரத்தையும் மொத்தத்தில் கூச்சிக்கிறது, எல்லா பொருளாதாரத்தையும் மொத்தத்தில் கூச்சிக்கிறது, எல்லா நிர்வாக அலகுகளையும் மொத்தமாக கூச்சிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற வரைக்கும் இங்கே தற்சார்பு சாத்தியமே கிடையாது. அதனால் அந்த ஒரே நாடு, ஒரே மோடி, ஒரே கேடி இந்த மாதிரியான விஷயங்களை தூக்கி போட்டுட்டு பல் தேசங்கள், இந்தியாவில் பல தேசங்கள் இருக்குது, பல மக்கள் இருக்கிறாங்க, பல வளர்ச்சி நிலைமையில் இருக்கிறாங்க, பல பொருளாதார நிலைமையில் இருக்கிறாங்க, இவங்க எல்லாத்தையும் தெரு தெருவாக குடும்பம் குடும்பமாக ரீச் பண்ணி அந்த குழந்தைகளை, மக்களை, உழைப்பவர்களை, பணியில் இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும், விவசாயிகளை தேடி தேடி கவனம் செலுத்தி உருவாக்கினால் மட்டுமே இங்கே தற்சார்புன்னு ஒன்றை உருவாக்க முடியும். மொத்தத்தில் எல்லாத்தையும் குவிக்கிறதுக்கு பேர் தற்சார்பு கிடையாது, அதுக்கு பேர் ஏகாதிபத்தியம். கொள்ளைக்காரன், பிரிட்டிஷ்காரன் என்ன செஞ்சானோ அதை செய்கிறதுக்கு பேர் தான் இந்த ஒரே நாடு, ஒரே மொழி எல்லாமே. அதே மாதிரி நம்முடைய மக்கள் எங்கே இந்த மாய வலையில் வீழ்கிறீங்கன்னா, ஒரே மதம் ஒரே நாடு அப்படின்னு சொல்லி. அப்படி எந்த நாடுமே கிடையாது. அப்போ எல்லா மதங்களும் உள்ள ஒரு நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அது ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்கும். எல்லா மக்களையும் எல்லாத்தையும் மதிக்கிற மாதிரி விஷயமா இருக்கும். மோடிக்கு தற்சார்புன்றதை யார் சொல்லி கொடுத்துருக்கா? கொரோனா தான் சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னா எந்த நாட்டுக்கும் யாரும் வராத அப்படின்ட்டாங்க. இப்போ தான் ரூமில் உட்காந்து யோசிச்சிருக்கிறாரு. அதனால் தற்சார்பை பற்றி அவர் பேசுகிறாரு. நான் இது வரைக்கும் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோடி தற்சார்பை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அவருக்கு இல்லை. அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு வந்தால் தான் இங்கே ஒரு தற்சார்பு அப்படின்றதே சாத்தியம். இந்த கொரோனா காலத்தில் தற்சார்பு மட்டுமே நம்மளை காப்பாற்றும். ஏன்னா இன்றைக்கி வெளிநாடுகளில் வர்த்தகம் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாதுன்ற நிலைமையில் நாம் நம்முடைய விவசாயம், தொழில், பொருளாதாரத்தை நம்ம மக்களினுடைய வருமான சக்தியை அதிகரிப்பதன் மூலமாக தான் நம்முடைய தற்சார்பை காப்பாற்றிக்கிற முடியும். அதில் என்னென்னா, தற்சார்பு தான் ஆபத்தான கொரோனா காலங்களில் காப்பாற்றும். இன்றைக்கி கொரோனா காலத்தில் நாம் தெளிவடைய வேண்டிய விஷயம் என்னென்னா, மோடி முழுக்க முழுக்க தற்சார்புக்கு எதிராக இந்த நாட்டு மக்களையெல்லாம் கொரோனா முன்னால் பலியாடுகளாக, நிராயுத பணியாக தூக்கி போட்டார். ஏதோ அதிர்ஷ்டத்தில் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் என்ன அப்படின்னா, தற்சார்பு அப்படின்ற விஷயத்த பேசுறதுக்கு அவருக்கு தெரிய கிடையாது. நம்ம தான் தற்சார்பை காப்பாற்றிக்கிறணும். காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம எல்லாம் வந்துட்டு செய்யணும்.